4/12/2019 பீஸ் கோயிலுக்கும் எனக்கும் பாராளுமன்றத்தே வாய் தகராறு வருது. பாராளுமன்றம் நான் துணை கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லும் போது இடகு முடக்க அவர் பேச நான் பேச கடைசியில் என்னாச்சு ஒரு 10-15 நிமிஷம் சபையே அப்படியே நடக்க முடியாமல் நிலை ஆயிடுச்சு. அப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணார், ரெண்டு பேரும் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி நேரம் முடிஞ்சவரை உள்ளே போனோம். உள்ளே போய் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி பீஸ் கோயில்கிட்ட அமைச்சர்கிட்ட ரயில் அன்றைக்கி இருந்த ரயில்வே அமைச்சர்கிட்ட நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த ட்ரெயினை வந்து அவர் வாஜ்பாய் கூட ஒர்க் பண்ணவர், உங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணவர், அதனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் சமாதான பண்ணி அதை வந்து தேஜஸ் ரயிலாக இங்கே நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்லியாக நட்பு முறையில் அவர் சொன்னார். அதையும் அவர் கேட்கலை. கடைசியாக 23/12/22, 8/2/23 ரெண்டு தடவையும் ரயில்வே அமைச்சர் கிடச்சி கடைசி நேரத்தில் கடிதம் கொடுக்கும்போது பார்லிமெண்ட் ஹவுஸில் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ண, என்ன நீங்கள் நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண, அவர் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணவர் யார், இப்போ இன்றைக்கி வைஷ்ணவாக இருக்கார், இன்றைக்கி இருக்கிற ரயில்வே அமைச்சர் வந்து 2006-2008 வரையும் கோவாவில் டெப்டி சேர்மனாக எனக்கு கீழே நான் கப்பல் துறை அமைச்சராக இருந்தபோது அவர் இருந்தவர். அவர் எனக்கு என்கிட்ட ரொம்ப பணிவாக தான் இருப்பார். இருந்தாலும் அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் ரொம்ப சீரியஸாக திருப்பி திருப்பி கேட்டுட்டுறீங்க, நீங்கள் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டராக வந்து வாஜ்பாய் அரசில் இருந்தீங்க, அதே போல் தொடர்ந்து சீனியர் மோஸ்ட் பாராளுமன்றம், நான் எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு, நான் எப்படியாவது முயற்சி பண்ணி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ட்ரெயின் போகுது. ஆகவே இன்றைக்கி செல்கின்ற அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸையும் அதில் செல்கின்ற பயணிகளையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு வேறு என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரப்படுறீங்க? இது தாம்பரம் ரயில் நிலையம் இல்லை, அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகளும் தாம்பரம் ரயில் நிலையம் ரயில் நிலையமே சொன்னாங்க. இது தாம்பரம் டெர்மினஸ், தாம்பரம் ரயில் நிலையங்கிறது அதனுடைய பாட்டு, டெர்மினஸ் முனையத்தினுடைய ஒரு பாட்டு. இங்கே ரயில்வே துறை சார்ந்தவங்க வந்து இந்த மேடை போட்டாங்க. நான் பேச ஏன் பேச மாட்டேன்னு சொன்னேன், அங்கே வந்து கையில் வந்து யார் அவையடக்க சொல்கிறது கூட பேர் படிக்கிறதுக்கு முடியலை, என்ன கேட்டால் இங்கே இருட்டாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல இந்த டயத்தை பார்த்தீங்க, முதல்ல அந்த இடத்துல கூட லைட் போடலை, சரியான குறித்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலை. புரியுதுங்களா உங்களுக்கு? 1000 நாங்கள் உட்காந்துருக்கிற சீட்டை உட்காந்துரு எங்கள் பேரெல்லாம் பின்னால் போட்டிருக்கல, அதெல்லாம் யாரும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சுதா கேட்குறது பதில் சொல்லுங்கள். பார்க்கலாம், இந்த சீட்டெல்லாம் மறைக்கிற அளவுக்கு எங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இவ்வளோ முறைகேடுகள் ரயில்வே துறையில் நடந்திருக்குது, இதை எப்படி அப்ஜெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால தான் நான் பேசலை. புரியுதா உங்களுக்கு? டயஸில் லைட் கிடையாது, நான் பேசப்போ லைட் கிடையாது. அவருக்கு அமைச்சருக்கு பேசுறது ரயில் புறப்பட்ட பிறகு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. சொன்னீங்களா உங்க நீ கால் விழுந்ததில்ல உங்களுக்கு? இப்போ நாங்கள் வந்து இருட்டில் நின்றுட்டு பேசணும், அவர் ரயில் புறப்பட்ட பிறகு மெதுவாக பேசுவார், எங்களுக்கு டைம் கிடைக்காது, அவங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா? இதுதானே அர்த்தம். அது அதுக்கு அர்த்தம் என்ன? இது டோட்டலாக ரயில்வே துறையினுடைய முறைகேடுகள். அது குறிப்பாக இப்போ இருக்கிற செட்டப்பு வந்து அவர் என்ன கண்ணன் தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழில் பேச தெரியாது அவருக்கு. இங்கே இருக்கிறவங்க யாருக்காவது புரிஞ்சுதா நீங்கள் அவர் பேசுனது? கண்ணன்கிற டிஆர்எம் வந்து அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே, அவர் தமிழ் பேர் தெரியாது, தெலுங்கா? கணேஷ் பேர் என்ன பத்திர கண்ணன் சொல்ல. அவர் இங்கே இருக்கிறவங்க யாருக்கா தெரிஞ்ச, மக்களுக்கு பயன்படுகிற மொழியில் பேசணும், மக்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசணும், பீப்புள் ஆக்சஸ் இருக்கணும் முதல்ல. அதில் என்ன பொதுத்துறையில் வேலை செய்கிறவங்க விருந்து பிரயோஜனம் கிடையாது. சரிதானா சார்? 2 நிமிடம் மட்டுமே நிக்குது, மக்கள் ஏறி இறங்குறதுக்கு நேரம் காலம். இந்த ட்ரெயினை 2 நிமிஷம் நிற்கிறது அதிகம், உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் 2 நிமிஷம் நின்றால் ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப போதும். மக்கள் ஏறி இறங்குறதுக்கு நேரம் பார்த்து இது போதும் உங்களுக்கு.